பூஜை செய்ய செய்ய இரக்க குணம் வரும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ அவர்களுடைய ஆசி பட்டதுனால அந்த சுத்த சீவனை இருப்போம். அப்போ என்ன செய்வார்கள்? ஞானிகளை பூஜை செய்கிறான். ஞானிகளை பூஜை செய்ய செய்ய இறக்க சிந்தி வந்தது. இப்போ அருள் உள்ளவனை பூஜை செய்கிறான். அருளுனை பூஜை செய்யும்போது என்ன இருக்கும்? செல்வம் பெருகுது, வன்மனம் தீருது, தயவு சிந்தி வந்தது. தயவு சிந்தி உள்ளவன் சுத்த செய்வன். அப்போ பூஜை செய்ய இது இறுகிய மனம், கல் மனம் கரையுது. கல் மனம் கரையுது, புலால் உண்ணவில்லை, உயிர் கொலை செய்யவில்லை. மேலும் மேலும் பூஜை செய்கிறான். கல் மனம் கரைந்து இலகு மனம் இலகிய மனம், நல்ல இறக்க சிந்தை. நல்ல இறக்க சிந்தை சுத்த செய்வோம். இறக்கமில்லாத மனிதர்கள் கடையது கடைபிடித்தன எப்படியே கொல்லான் புலாலை மறுத்தனை கை கூப்பி எல்லாம் உயிர்ந்தோடன. இந்த பண்பு வேணும் அல்லவா? செய்வனாக இருக்கலாம், குணக்கேடு இருந்த அசைவன் அவன் தான் அசைவனாக இருக்கிறான். யாரையும் பொருள் கட்ட கொடுக்க மாட்டான், லோபியாக இருப்பான். லோபியெல்லாம் கல் லோபித்தனமாக இருக்கான். ஐயா ஒரு யாரையும் ஒரு நல்ல வேலை வாங்க கூலி தர மாட்டான். மனிதாயமனே இருக்காது. மனிதாயமான உள்ளவனே எப்படியா எல்லா உயிருக்காடு கை தொடுன்னா? வள்ளுவன் சொன்னால் இந்த 13 அதிகாரத்தை படிக்கிறவன் நிச்சயம் ஆசான பூஜை செய்வான். ஆசான பூஜை செய்ய தயசிந்தியை வரத்தான் செய்யும். அப்போ இந்த கொள்கையும் சேரும்போது தான் எல்லா உயிரும் வணங்கும்னா. எல்லா உயிரும் போட்டுவதுக்குரிய பக்குவம் எப்படி வரும்னா, ஒன்று பூஜை செய்ய வேண்டும். யாரை பூஜை செய்ய வேண்டும்? பக்குவம் உள்ள சாத்தியமே வடிவான கருணையே வடிவான ஞானிகளை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு வனமும் தீராது. வன்மன் இருக்கும்போது அசைவனாக மாறுகிறான். அசைவன் அவன் இவனை விட அவன் அசைவனாக இருப்பான். புலால் உண்ணுவான், யாரையும் உதவி கேட்டால் உடனே செய்வான். புலாலுக்கு சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், உடனே காசு எடுத்து கொடுத்துருவான். இவன் புலாலும் சாப்பிட மாட்டான், உயிரும் கொலை செய்ய மாட்டான். கருணை என்ன கிலோ என்னவன்னு கேட்பான். இவனை செய்வன் சொல்கிறத அசைவன் சொன்ன இவன் தான் அசைவன்னா. இவன் புலால் உண்ணவிட்டவர கொனைக்கெடு உள்ளவன். அப்போ வன்மனம் தீர சுத்த வன்மனம் தீராமல் ஒருவன் எல்லா உயிர்களும் கை தோளாது. எல்லா உயிரும் போற்ற வேண்டும் என்றால் இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்போ ஞானிகளை பூஜை செய்ய என்ன ஏற்படும்? வறுமை தீருது, நோய் தீருது, சாந்தம் உண்டாகுது, பரிபக்கம் வந்தது, தயசிந்தை வந்தது, பிறருக்கு உதவி செய்கிற பண்பு வந்தது. அருளை பூஜை செய்ய ஆசானை பூஜை செய்ய பொய் சொல்ல மாட்டான். ஞானியை பூஜை செய்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஞானியை பூஜை செய்கிறவன் பெரு சொத்தை அபகரிக்க மாட்டான். அவர் ஏற்றுக்கொள் தூக்கி அறிஞ்சிட்டு போடுவான். ஞானியை பூஜை செய்தால் தான் என்ன ஏற்படும்? பெரு சொத்து வேணாம் எனக்கு, இன்னும் எத்தனை வருஷம் கோடி வருஷத்துக்கு இருக்க போகிறேன், இந்த அவசியம் இல்லைன்றான். ஞானியை பூஜை செய்தால் பேராசி இருக்காது, ஞானியை பூஜை செஞ்சால் லோபித்தனம் இருக்காது, பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ்வான். பிற உயிர்களுக்கு பயனுள்ளவனாக வாழும்போது தான் எல்லா உயிரும் கைத்தூளும். பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ்வான். பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ்வதற்கு திருவுருள் துணை இல்லாமல் முடியாது. சரியா? பொருள் வெறி எப்படி வந்ததுன்னா, முன் செய்த பாவம் பொருள் சேருது, கொடுக்கக்கூடிய மனசு ஒன்றும் இல்லவா? முன் செய்த பாவம் என்ன செய்யும்? லோபியத்தனத்தை உண்டு பண்ணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.